So this is for class 10 exercise 7.1 பார்த்துட்டுருக்கோம். Question number 3. உள்ளீடற்ற உருளை. உள்ளீடற்றனா ஹாலோவாக இருக்கும், ஹாலோ சிலிண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஹாலோ சிலிண்டரில் இது வந்து கேபிட்டலார், அதாவது இந்த சென்டர்லேருந்து பெரிய உருளையின் பகுதியினுடைய அந்த எட்ஜ் வரைக்கும் கேபிட்டலார். அதே மாதிரி இந்த சின்ன பகுதி வந்து ஸ்மாலார். ஸோ சென்டர்லேருந்து சிறிய உருளையின் உள்ளே இருக்கிற ஹாலோக்குள்ளே இருக்கிற இந்த பகுதி வரைக்கும் ஸ்மாலார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ வித் அப்படின்னா கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மாலார். ஸோ கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணினா இந்த வித்து மட்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ தட் வித் அப்படிங்கிறது இந்த பகுதி தடிமன், இது வந்து டபுள்யூ வித் அகலம், இந்த பகுதியினுடைய அகலம். உருளை உள்ளீடற்ற உருளையினுடைய வளைபரப்பு ஃபார்முலா, உருளையின் வெளிப்புற வளைபரப்பு ப்ளஸ் உருளையின் உட்புற வளைபரப்பு. ஸோ வெளிப்புற வளைபரப்புக்கு கேபிட்டல் ஆர்னு வச்சுக்க இது. ஸோ டூ பை கேபிட்டல் ஆர் ஹெச் வெளிப்புறங்கிறதுனால ஆரம் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுட்டேன், உட்புறமாக டூ பை ஸ்மால் ஆர் ஹெச். ஸோ ரெண்டே ஆட் பண்ணுறப்போ டூ பையை காமனாக எடுத்துக்கிறேன், ஹெச்சும் காமனாக எடுத்துக்கிறேன். ஸோ டூ பை ஆர் ப்ளஸ் ஆர் ஹெச், அல்லது இப்படியும் எழுதலாம் டூ பை ஆர் டூ பை ஹெச் ஆர் ப்ளஸ் ஆர். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ. ஸோ எக்ஸசைஸ் 7.10 கொஸ்டின் நம்பர் 3ல ஒரு உள்ளீடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம், வெளிப்புற ஆரம்னா என்ன கேபிட்டல் ஆர், மற்றும் நீளம் அப்படிங்கிறது உயரம், உயரம் வந்து ஹெச்சு. ஸோ இது வந்து கேபிட்டல் ஆர், உயரம் ஹெச்சு வந்து 13 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதனுடைய தடிமன் ஏற்கனவே தடிமனை என்னன்னு சொன்னேன் வித் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வித்துக்கு ஃபார்முலா இப்போ மொத்த புறப்பரப்பு கண்டுபிடிக்கணும். மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா டூ பை ஹெச் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஸோ இந்த கொடுக்கப்பட்ட அந்த டேட்டா எல்லாமே எடுத்துட்டோம். அப்போது கேபிட்டல் ஆர் வித் ஈக்குவல் டு ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வித் என்னென்னு கொடுத்துருக்கு 4. ஸோ 4 ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் எவ்வளவு, கேபிட்டல் ஆர் வெளிப்புற ஆரம் 16. ஸோ 16 மைனஸ் ஆர், மைனஸ் ஆர் இதை வந்து லேர்ன் பண்ணிக்க. ஸோ ஈக்குவல் டு 12. ஸோ ஸ்மால் ஆர் தெரியும், கேபிட்டல் ஆர் தெரியும். ஸோ உருளையினுடைய மற்ற ப்ரப்போஸ், ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப், ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் தான் சொன்னேன் நான் டூ பை ஹெச் ஆர் ஆர் மைனஸ் ஆர் அப்படின்னு. கொஸ்டினில் கேட்கப்பட்டது உருளையினுடைய மொத்த புறப்பரப்பு. அப்போ இந்த கீழ்மூடி மேல்மூடி ரெண்டும் சேர்ந்தால் வளைபரப்பு ப்ளஸ் மேற்புறம் மற்றும் கீழ்ப்புற வட்டப்பாதைகளின் பரப்பு அப்படிங்கிறப்போ டூ பை ஆர் ப்ளஸ் ஆர், டூ பை ஆர் ப்ளஸ் ஆர் தென் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹெச் சதுர அலகு. ஸோ ஃபார்முலாவை நீட்டாக எழுதிக்க. ஸோ டூ பை அலகு. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்க. ஸோ டூ இன்ட்டு 22/7 கேபிட்டல் ஆர் எவ்வளவு 16 ப்ளஸ் ஸ்மால் ஆர் 12 தென் ஆர் மைனஸ் ஆர் 16 மைனஸ் 12 ப்ளஸ் ஹெச் ஈக்குவல் டு 13. ஸோ 2 × 22/7 8 28 இதில் மைனஸ் பண்ணால் 4 தென் 17. ஸோ இது இது கேன்சல் பண்ண 4 டைம்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 × 22 44 × 4. ஸோ 44 × 4 × 17 இதை நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்க. ஸோ 2992 தேர்ஃபோர் மொத்த புறப்பரப்பு ஈக்குவல் டு 2992 சதுர அலகு, சதுர மீட்டர் ஆர் சென்டிமீட்டர்.